ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டோரி ஆஃப் டெய்ல்ஸ் அண்ட் ஃபெதர்ஸ். இன்னும் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் அக்வாரிய மார்க்கெட்டான கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கும். இந்த கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நியர்லி 30 ப்ளஸ் இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே மெயின்லி ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கலர் ஃபிஷஸ் தான். நீங்கள் ஒரு பிகினராக விஷயம் கேட்க போகணும்னா கூட நீங்கள் கண்டிப்பாக கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் விசிட் பண்ணி ஆகணும், பிகாஸ் வெரி சீப் ப்ரைஸில் அட் த சேம் டைம் ஃபுல் கைடன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிமா வந்து பெட்ராம்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களை பற்றி ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். சொல்லுங்க பாட்டிமா, பேர் என்ன? கிருஷ்ணவேணி. இப்போ எத்தனை வருஷமா இருக்கு இந்த எவ்வளோ பழைய மார்க்கெட் இது? நான் பார்த்தா எத்தனை வருஷம் ஆயிருக்கு இது ஆரம்பிச்சு? அது இருக்கும் 10 வருஷத்துக்கு ஆயிருக்கும். 10 வருஷம் மேலே இருக்கு. இப்போ ஆறு மாதிரியே ஃபுல்லாக கடையாகிடுச்சு. ஆமாம், ஒரு கடை ரெண்டு கடை தான் இருந்தது. இப்போ ஒன்று ஒன்று ஒருத்தர ஒருத்தர பார்த்து ஒரு ஒரு கடை ஓகே ஓகே பண்ணுறாங்க. உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கா? எது இந்த பெட்ராம்ஸ் இருக்குது. ஓகே, செடி இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து மீனுங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்கள் உங்கள் ஸ்டாக் தானே? ஆமாம் ஆமாம், அந்த கடையில் கடையை. ஓகே, இது ஃபுல்லாக நீங்கள் தான் பண்ணுறீங்களா? இந்த பெட்ராம்ஸ் எப்படி நீங்கள் பீட் பண்ணி எடுத்துருவீங்களா இல்லை எப்படி? எப்படி எடுத்துன்னு வந்து அவங்க எடுத்துன்னு வந்து போடுவாங்க, நம்ம வைக்கணும், விற்று சேல் பண்ணோம். சேல் பண்ணுறது இது எவ்வளோ படி வைக்கிறீங்க? இது 30 ரூபா ஒரு பாய். 30 ரூபா ஒரு பாய் ஃபுல்லாக? 30 ரூபா 30 ரூபா பாட்டியாக சொல்ல கேட்டிருப்பீங்க. இந்த மார்க்கெட்லேயே பாட்டி மாதிரி ரொம்ப கஷ்டமாக கடை ஆரம்பிச்சிருக்காங்களாம். குறிப்பிட்ட ஃபுல்லாமே இந்த புழு கோய் ஃபிஷ் எல்லாம் ஹோல்சேல்லே வச்சுருக்காங்க. இப்போ தான் வந்தீங்கன்னா பாட்டியோட டேட்டை வந்து கேட்டு வாங்கிட்டு போகலாம். ஓகே கேஸ், நம்ம இப்போ வந்து அடுத்த ஷாப் என்ன ஷாப் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் கால் அப்படின்னு ஷாப் தான் வந்திருக்கோம். இப்போ இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏகப்பட்ட ஃபிஷஸ் வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளே போயிட்டு நம்ம ப்ரோகிட்ட என்னென்ன டீட்டெயில்ஸ் லவ் கிட்ட தெரிஞ்சிக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். அருண், என் பேர் அருண். நீங்கள் ஷாப் நேம் வந்து ஓம் சாய் அக்வாட்டிக் வேர்ல்டு. நம்மளுக்கு இங்கே ரெண்டு ஷாப் இருக்குது, சுவாத்தி அக்வா பார்க்னு இருக்குது, அண்ட் தென் ஓம் சாய் அக்வாட்டிக் வேர்ல்டு ஷாப் இருக்குது. அப்பா வந்து இந்த பிஸ்னஸ் மொத்தம் 35 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காரு. நம்ம இப்போ தான் 5 இயர்ஸ் ஆச்சு இந்த ஃபீல்டுகள் வந்து. நீங்கள் நம்மகிட்ட இருக்கிற எல்லா ஹோல்சேலும் சரி ரீட்டெயில் சரி எல்லாம் ஆல்மோஸ்ட் எவ்ரி டைப் ஆஃப் ஃபிஷஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் எல்லாமே கிடைக்கும். இம்போர்ட் ஃபிஷஸ், லோக்கல் ஃபிஷஸ்லேருந்து எல்லா ஃபிஷஸ் கிடைக்கும். மான்சா வெரைட்டி, ஸ்டிங்ரே, அரோனாஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும். நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் கிடைக்கும், ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபிஷஸ் கேட்குறீங்கன்னு தான். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்றது ப்ராஃபிட்ன்றது மெயின் கான்செப்ட் இல்லை, குவாலிட்டியான ஃபிஷஸ் பேசுறது தான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். நான் ஃபிஷ்லாம் பார்க்குறேன், காமிக்கிறேன் வாங்க. இப்போது நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஆஸ்கர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது காப்பர் ரெட் ஆஸ்கர் நீங்கள் பார்க்குறது. இப்போது காப்பர் ரெட் ஆஸ்கர்லேயே இருக்குது இந்த இம்போர்ட் ஆஸ்கர். நம்ம ஒரு இன்ஜின் பீடு வந்து இந்தளவுக்கு உங்களுக்கு கலர் வராது, நல்லா ரெட்டிஷ் ஷேட் இருக்கும். ஆமாம், ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல்லாக தாய்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணுறது தான். உங்களுக்கு பே 300 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆஸ்கர். இது சைஸ் உங்களுக்கு 3.5 இன்ச் சைஸ். மந்த்னா உங்களுக்கு 1 இயர் கூட இருக்காது, 6 மந்த்ஸ் பேபி தான். எல்லாமே பெரிய சைஸ் பாண்டில் வளர்க்குறதால உங்களுக்கு சீக்கிரமாக அந்த கலரும் அந்த சைஸ் வந்துடும். நம்ம வீட்டில் வளர்க்குறதால இந்த சைஸ்லாம் வராது, நம்ம அவ்வளோ சீக்கிரம் வராது. 1.5 ஃபீட் வரைக்கும், 1.5 அடி வரைக்கும் வளரும். ஆமாம், அது நம்ம டேங்க் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறோமோ அந்தளவுக்கு மீன் வளரும். நம்ம சின்னதாக ஒரு 2 ஃபீட் டேங்க்கில் வளர்த்தோன்னா சும்மா ஒரு சின்னதாக இருக்கும். எந்த அளவுக்கு ஃபிஷ் ஸ்விம் பண்ணுதோ அந்தளவுக்கு பேச வளரும். நீங்கள் 8 ஃபீட் 10 ஃபீட் டேங்க்கில் போட்டால் 1.5 அடி சைஸ் வருது. ஓ 3 ஃபீட் 2 ஃபீட்லாம் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு 8 இன்ச்சஸ் 6 இன்ச்சஸ்லேயே இருக்கும், அது ஸ்டாப் ஆகிடும். அடுத்து நீ இப்போ அப்படியே மோட்டோ ஸ்டிங்ரே பண்ணுவாங்க. அருணாவோட டேங்க் மேட் இது. நீங்கள் ஸ்டிங்ரே என்ன பாய்சனஸ் இல்லை, இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்டிங்ரே, பாய்சன் இல்லை, ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு நாமளே என் கையிலே தொடலாம். அந்த மாதிரி ஸ்டிங்ரே தான் இருக்குது. நாம ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்டர்லேயே, ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்டர்லேயே, சாதாரண போர் வாட்டர்லேயே யூஸ் பண்ணலாம். நீங்கள் டேப் வாட்டர் வச்சு நம்ம வீட்டில் அந்த டேப் வாட்டர்லேயே யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் மோஸ்ட்டாக அதை டிஸ்கஸ் கூட அருணாஸ் கூட டேங்க் மேட் ஏதாவது போடணும் அப்படின்னா சைலண்டாக இது இது ஏதோ பாட்டம் ஃபீட்றது நீ கீழே தான் இருக்கும். சைஸ் 2 ஃபீட் வரைக்கும் வளரும், 2 அடிக்கு வளரும். டேங்க் சைஸ் மினிமம் 3.5 ஃபீட் இருக்கணும், மினிமம் 3.5 ஃபீட். ஆ, அரோனா டேங்க் மீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அக்ரெசிவ், எந்த ஃபிஷ்ஷும் அட்டாக் பண்ணாது. பட் ஏதாவது ஃபிஷ் வந்து கீழே போய் உட்காந்துச்சு, இது வந்து பாட்டம் ஃபீட் தான், கீழே போய் ஏதாவது ஃபிஷ் உட்காந்துச்சு வீக் அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை ஃபிஷ் சாப்பிட்ருவோம். ஸோ எந்த ஃபிஷ்ஷும் வீக் ஆச்சுன்னா இது விடப்படக்கூடாது. ஆ, அதை டிஸ்டர்ப் பண்ண. ஆமாம் ஆமாம். வேறு நீங்கள் இப்போது சிஸ்லெட்ஸ் பாருங்கள். அப்படி மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்ரிக்கன் சிஸ்லெட்ஸ் இருக்குது. எல்லாமே லைக் மலாவி சிஸ்லெட்ஸ், டேங்கேரியன் சிஸ்லெட்ஸ் தான் இருக்கும். பெட்ரோ சிட்டும்பா இது நேமு, அண்ட் தென் இது ரெட் இம்ப்ரெஸ், அது மாதிரி ரோஸ்டர் ரெஸ் அந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே. எல்லாமே லேக் மலாவி சிஸ்லெட்ஸ், ஆஃப்ரிக்கன் சிஸ்லெட்ஸ், ஆஃப்ரிக்கன் சிஸ்லெட் எல்லாமே. ஆமாம், சைஸ் உங்களுக்கு இதோட இன்னும் ஒரு 1 இன்ச்சஸ் வளரும், ஒரு 7 இன்ச்சஸ் மேக்ஸிமம் சைஸ், அவ்வளோதான். மேக்ஸிமம் சைஸ் 7 இன்ச்சஸ் 8 இன்ச்சஸ்.
ஸ்கூலிங் ஃபிஷ் இல்லை, அக்ரெசிவ் டைப் இது. அதாவது இதை விட கொஞ்சம் குட்டி சைஸ் இருந்துச்சுன்னா அப்போ அடிக்கும், சண்டை போடும். நீங்கள் டேங்க் மேட்ஸ் வந்து சிஸ்லெட்ஸ் தான், சிஸ்லோட டேங்க் மேட்ஸ் ஒரே வெரைட்டியாக. ஆஃப்ரிக்கன் சிஸ்லெட்ஸ் போட்டிங்கன்னா ஆஃப்ரிக்கன் சிஸ்லெட்ஸ் தான் ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா அடிச்சிக்காது. அதே மாதிரி சைஸ் ஈக்குவலாக போட்டிங்கன்னா அடிச்சிக்காம இருக்கும். நீங்கள் சைஸ் டிஃப்ரென்ஸாக ஒன்று குட்டியாக ஒன்று பெருசாக போட்டிங்கன்னா அதை டாமினேட் பண்ணும், ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அது மாதிரி டாமினேட் பண்ணும், சைஸை மெயின்டைன் பண்ணணும். ஆ, ஈஸ்கோ சைஸில் ஆஸ்கோ யூஸ் பண்ணலாம். ஆமாம், இதெல்லாமே குயிக்காப் வெரைட்டி. கொபோட்டோ குயிக்காப்ன்ட்டு நம்ம இப்போ இந்த இந்தியாவில் புதுசாக வந்திருக்கு. இப்போ இம்போர்ட் வாங்கி இந்தியாவில் பீட் பண்ணுறது எல்லாமே. இது பிளாட்டினம் ஒயிட் இருக்கும், கோல்டன் எல்லோ இருக்கும். அதே உங்களுக்கு இது சின்ன சைஸ் உங்களுக்கு பேர் 300 ஸ்டார்ட் ஆகி பேர் 450 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு ஸ்டிங்ரே எவ்வளோ பீஸ் சொன்னீங்க? ஸ்டிங்ரே ஒரு பீஸ் 5500 ருபீஸ் வரும். நீங்கள் ஆஃப்ரிக்கன் சிஸ்லெட்ஸ் மேலே பெரிய சைஸ் பார்த்தீங்களா, அதிலே எங்கள் சீ இருக்குது. இது வந்து சின்ன சைஸ், இது 2 inches சைஸ் இது. இதே உங்களுக்கு எல்லோ எலக்ட்ரிக் எல்லோ இருக்குது, ரூஸ்டி இருக்குது, அந்த ஸ்னோ ஒயிட் சிஸ்லெட் இருக்குது. இந்த இதே ஒரு 7 வெரைட்டிஸ் வரும். இப்போதைக்கு நம்மகிட்ட ஒரு 3 வெரைட்டி தான் ஸ்டாக் இருக்குது. ஒரே ஃபேமிலி, ஒரே இது ஃபேமிலி தான். பிரீட் மட்டும் டிஃப்ரெண்ட் வரும். ஸ்னோ ஒயிட் இருக்குது, எல்லோ இருக்குது, அந்த பவுடர் ப்ளூ இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். பட் வளர்ந்துச்சுன்னா அந்த மாதிரி வந்துடும். நல்லா ப்ரைஸ் 100 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் 100 ருபீஸ். ஆமாம், பேர் 100 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த 8 பேனட் லெப்பர்னிஸ் காமிக்கிற மாதிரிங்க உங்களுக்கு. இது 8 பேனட் லெப்பர்னிஸ் அது. உங்களுக்கு பெருசாகிச்சுன்னா அந்த பாடி வந்து 8 பேனட் வரும். ஆ, 8 பேனட்ஸ் வரும். அது பேனட் லெப்பர்னிஸ் இது நேம். இது ஒரு சவுத் அமெரிக்கன் சிஸ்லெட் இது. மயோ சிஸ்லெட் வெரைட்டி. அப்படியே மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்ரிக்கன் சிஸ்லெட்ஸ்லேயே ஒரு இம்போர்ட், இது எல்லாமே இம்போர்ட் வெரைட்டி, லோக்கல் இல்லை. இதில் பட்டர்ஃப்ளை இருக்குது, தாய்வான் ரீஃப் இருக்குது, அண்ட் தென் ஸ்ட்ராபெரி இருக்குது, அந்த ஆரஞ்ச் பண்டட்ஸ் ஃபிஷஸ் இருக்குது. இந்த மாதிரி இந்த இது எல்லாமே ஆஃப்ரிக்கன் சைஸ்லெட்ஸ். ஒரு பீஸ் 350 ருபீஸ் வரும் உங்களுக்கு. ஹம்ப் வச்சுன்னா ஒரு சிலது ஹம்ப் இருக்கும், மேலுக்குலாம் ஹம்ப் இருக்கும், ஹம்ப் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அதனால் சிஸ்லெட்ஸ் நிறைய சிஸ்லெட் உங்கள் ஃப்ரண்ட் ஹோஸ்டாக கூட ஹம்ப் வரும். இந்த மேலுக்கு நிறைய சிஸ்லெட் ஆஃப்ரிக்கன் சிஸ்லெட்ஸ்க்கு நிறையமே உங்களுக்கு ஹம்ப் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நம்ம அடுத்து வந்துட்டு ஷாப் பார்த்தீங்கன்னா அக்வா சிஸ்டம். இந்த ஷாப் மெயின்லி பார்த்தீங்கன்னா எல்லா வித இம்போர்ட்டட் டேங்க்ஸ், அட் த சேம் டைம் இந்த டேங்க்கான அக்சசரிஸ் லைட்ஸ் எல்லாம் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க உள்ள போயிட்டு என்னெல்லாம் இருக்கு டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம். ஓகே, உள்ள வந்தாச்சு. உள்ள வந்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸில் ஏகப்பட்ட டேங்க்ஸ் இருக்கு, ஃபுல்லாக இம்போர்ட்டட் டேங்க்ஸ். டேங்க்ஸ் என்ன இருக்குது ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இப்போ டிஸ்பிளே இருக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக இருக்கலாம் 1.5 feet சைஸ் டேங்க்ஸ். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸு. இது பார்த்தா தெரியும் இம்போர்ட் டேங்க்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாமே கிறிஸ்டல் கிளியராக வந்து கிளாஸ் எல்லாமே. இது நார்மலாக டேங்க் இருக்குன்னு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஃபிஷ் இருக்கும்போது இப்போ பேக் ரொம்ப கிளாரிட்டி அதிகமாக கிடைக்கும். வித் இந்த இதுக்கு வர ஸ்டாண்ட்ஸ் கூட உள்ள உங்கள் ஸ்டோரேஜ் சிஸ்டமும் சேர்த்து வரும். இதெல்லாம் 1.5 feet சைஸு. இது ஒரு டைப்ஸு பிங்க் கலர் இருக்குது, அதே மாதிரி இது ஒரு டைப்பு ஒயிட்டு. இது உள்ள உங்கள் ஸ்டோரேஜில் வந்துடும். இங்கே ஏதாவது வீட்டில் இந்த ஃபுட்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா இதில் வச்சுக்கலாம். இப்போ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனிங்லாம் ரொம்ப வீசி இதில் இதில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதில் இம்போர்டேஷன் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்பில்டாக ஒரு மோட்டர் வந்துடும். இந்த மோட்டர்லேருந்து தண்ணி இங்கே ஃபில்ட்ரு பம்ப் ஆகி இங்கே ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் செட் பண்ணுவோம். இங்கே ஃபில்டர் ஆகி இங்கே மாதிரி ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். இது ரீசைக்கிள் ஆகும்போது தண்ணியோட கிளாரிட்டி ரொம்ப மெயின்டைன் ஆகும். அட் த சேம் டைம் பயோசைக்கு தான் ப்ரோ இதை சொல்லுவாங்களே இதை எடுத்து 10 days ஊராட்டி க்ளீன் பண்ணும். ஸ்பாஞ்சஸ் மட்டும் 10 days வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். டேங்க் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். 3 months தண்ணி மாதிரி தரேன். ஆனால் 10 days முன்னாடி மாற்றிட்டுனா ஃபிஷ் டிசீஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ணலாம் கரெக்டாக. ரொட்டேஷன்லாம் இவர் கேப்பில் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டே இருக்கும்போது ஃபிஷ்ஷோட ஹெல்த் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பிராண்டில் இருக்கனால இது வந்து இந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா 2500 வருது. அதில் இங்கே இருக்க வெரைட்டிஸ் எல்லாமே 3000 வருது. அந்த ப்ரைஸ் எல்லாமே டுடே ப்ரைஸ் தான். ஓகே, நீங்கள் வந்து பார்க்கும்போது ப்ரைஸ் மாறலாம். இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சேம் இப்போ டேங்க்ஸில் 2 feet வெரைட்டிஸ். அதெல்லாம் 1.5 feet, இதெல்லாம் 2 feet சைஸு. சேம் ஆப்ஷன்ஸ் தான். இதுலேயும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துடும். சப்போஸ் நீங்கள் கேனிஸ்டர் ஃபில்டர் வைக்க மாட்டால் இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம். இங்கேயும் ஃபில்ட்ரேஷன் அதே மாதிரி தான். இங்கே பார்த்தே தெரியும். ஸோ இந்த மோட்டர் வழியாக வாட்டர் சக்காகி இங்கே இங்கே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இங்கே ஸ்ப்ரெட் ஆகும்போது இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் க்ளீன் ஆகிட்டு அப்படியே இங்கே ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ இதுக்குள்ளே லைட்டும் சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு இன்பில்ட் லைட்டு, ஃபில்ட்ரு, டேங்க்கு வித் ஸ்டோரேஜ் வந்துடும். ஆனால் உள்ளே இருக்க அசஸ் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட் ப்ரைஸ் தான். இது டிஸ்பிளேக்காக வச்சிருந்தனால இந்த அசஸ்லாம் இன்க்ளூட் ஆகாது இந்த ப்ரைஸில். இப்போ இம்பார்ட்டன் வாங்குறீங்கன்னா தண்ணி இந்தளவுக்கு ஃபில் பண்ணிங்கன்னா உங்கள் ஏர் வாட்டர் சர்க்குலேஷன் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பம்ப் அங்கேருந்து இருக்கிறதுனால வாட்டர் ஈஸியாக சர்க்குலேட் ஆகுதுக்கு இதுவரையும் ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி 2 feet தாங்க. அதுலேயே இன்னொரு கலரு, இன்னொரு வெரைட்டியில் இது 2 feet டேங்க்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7000 ஸ்டார்ட் ஆகும். அப்படியே வாங்க. இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா 2.5 feet சைஸ். இப்போ டேங்கில் 2.5 feet சைஸ் இது. சேம் இதே மாதிரி தான் வருது. இது ஃபில்ட்ரேஷன் இதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் சில ஸ்டோரேஜஸ்லாம் சேர்த்து வந்துடுது. இந்த ஸ்டோரேஜ் நீங்கள் உங்களுக்கு பர்சனல் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் கேன்ஸ்டர் ஃபில்டர்லாம் வாங்கினா இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
பார்க்க ரொம்ப அழகாகும். ஏன்னா நீங்கள் நாமளே வீட்டில் அக்வாரியம் டேங்க் பார்த்துருப்பீங்க, நம்மளே பேசிக் டேங்க் எடுத்தீங்கன்னா அது லைட்டுக்கு ஒரு வயர் போகும், ஃபில்டருக்கு ஒரு வயர் போகும், பைப் அங்கே தொங்கிட்டு இருக்கும், இந்த மாதிரி கிளம்சியாக இருக்கிறதுக்கு இப்படி ஒரு செட்டப் வாங்கி வீட்டில் வைக்கும்பொழுது உங்களுக்கு பார்க்குற லுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு கிளம்சி தெரியாது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வயர் வெளியில் இருக்கிறவங்க எதுவும் பண்ணாது, பர்ஃபெக்டாக இருக்கும் செட்டப் பார்க்கும்போது. ஓகே, இப்போ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் டேங்க் வச்சு, நெய்லி 5 feet டேங்க் நினைக்கிறேன். இது இதுவும் இம்போர்ட்டட் பிராண்ட் தான், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 5 feet சைஸ் உங்களுக்கு இல்லை, பிரெடேட்டர் பிஸ்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி டேங்க் செட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அரவணாவை வளர்க்குறீங்கன்னா இந்த மாதிரி டேங்க்கு ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துடுது, அட் த சேம் டைம் நீங்கள் டபுள் ஃபில்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் டாப் ஃபில்டர் செட்டப் தான், பட் இதுனா ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் வந்துடும் மேலே. சேம் இந்த மாதிரி வாட்டர் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் சம்சீஸும் போட்டு வச்சுக்கலாம், இந்த ஸ்பேஸ் பேசுனால அதே டேஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இல்லை சம்சீஸ் செட் பண்ணால் கூட உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான், அதே மாதிரி 2.5 feet சைஸில் இங்கே ஃபுல்லாமே வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே 2.5 feet சைஸஸ் தான், எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 feet ப்ரைஸ் வந்து 12,000 வருது, டுடே ப்ரைஸ் படி 12,000 வருது. இது லைட்டு வந்து 150 வரும், 1 அடி, 1.5 அடி, 2 அடி வரையும் இருக்குது. 2 அடி வந்து உங்களுக்கு 180 ரூபா வரும், 1.5 அடி வந்து உங்களுக்கு 150 ரூபா வரும் லைட்டு. அதுலேயே 3 கலர் வரும், இது ஒயிட் வித் பிங்க்கு, ஒயிட் வித் பிங்க்கு, ஃபுல் ஒயிட் இதுலேயே வரும், ஒயிட் வித் ப்ளூ வரும். அதேமாரி இதில் வந்து உங்களுக்கு ரிமோட் சேஞ்சும் இருக்குது. இப்படி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு ஒரு கலரு. இதுலமே தண்ணிக்குள்ளே வைக்கிற மாதிரி டேங்க் இது, தண்ணிக்குள்ளே வைக்க முடியாது. சேஞ்ச் பண்ணுறது வந்து தண்ணிக்குள்ளே வைக்க முடியாது. இது வந்து 150 சொன்னல, அதெல்லாம் தண்ணிக்குள்ளே வைக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறது, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம்? இது மெரின் டேங்க்கு, இந்த மாதிரி அரவணா அந்த மாதிரி செப்பரேட்டாக போடுறதுக்கு. ப்ரைஸ் என்ன மாதிரி வருது ஸ்டார்டிங்? அதான் 150 5,000 ரூபாய் வரையும் இருக்குது. இந்த பிளான்ட் டேங்க்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி லைட்ஸ்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் இந்தமாரியே இருக்குது. இது இருக்கும் இந்தமாதிரி இருக்குது, பிளான்ட் தொட்டிக்கலாம். எல்இடி லைட் இதெல்லாம், எல்இடி லைட்டு உங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். செக் பண்ணி வேணும்னா கட்டும், அதிகமாக பிரைட்னஸ் கொடுத்து போடணுமா? ஆமாம்மா, இது கூட தனியாக வருது. அது வந்து அந்த பவர் அதிகமாக ஆகணும் அதுக்கு, அப்போ தான் அந்த செடி வளரும். பிரைட்னஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு, அந்த ஹீட்டில்னால தான் அந்த செடி வளரும். இது எப்படி ப்ரைஸ், இது எப்படி பண்ணுங்க? இது வந்து உங்களுக்கு 400 வரும். இது ப்ரைஸ் டிஃபைன் பண்ணி எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 5 காம்போ பார்த்தீங்கன்னா 4,000, அதுக்கு அடுத்த சைஸ் 5,000, அதுக்கு அடுத்த சைஸ் 6,000. இது எடுத்திங்கன்னா மொத்தமே இந்த காம்போவாக எடுக்கும்போது தான் உங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா இந்த 5 பீஸுமே எடுக்கும்போது உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் 4,000 கிடைக்கும். தனித்தனியாக கொடுப்பாங்க, பட் அது டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் வரும், அது பெனிஃபிட்டாக இருக்காது. சரி, இங்கே பார்க்கலாம். நீங்கள் டெஸ்கில் இருக்கும்போது, எங்கள் ஆஃபீஸ் டெஸ்க் அந்த மாதிரி இந்த மாதிரி வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், டீசெண்டாக. சி பிளான்ட் அண்ட் டாக்ஸ்க்கு இந்த மாதிரி செட்டப் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணலாம். சின்னதாக ஒரு பிளான் டாக் செட் பண்ணோம்னா இந்த மாதிரி கிளாஸாக நீங்கள் யூஸ் பண்ணணும், அப்போ தான் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கும் நல்லா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஒரு ரேக் ஃபுல்லாகவே மோட்டர்ஸ் அண்ட் பம்ப்ஸ் வச்சுருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ் ஏர் பம்ப்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பம்ப் எடுத்துனா அதுலேருந்து ஏகப்பட்ட கனெக்ஷன் எடுத்து ஒரே பம்ப்லேருந்து பல டேங்க்குக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி ஏரேஷன் கொடுக்கலாம். அதுக்காக இந்த டேங்க்ஸில் கம்மி பண்ணுறாங்க. சி அதில் ஏகப்பட பிராண்ட்ஸ் இருக்குது, ஹைலியா, ரீசன், டிஃப்ரெண்ட் சைஸ், டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஃபார்ம் எடுக்கிற ஃபார்ம் வைக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஆம்பு பையன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஏற்று கொடுக்கலாம், ஃபுல்லாகவே கவர் பண்ணலாம். ஒரு ஃபார்மையே நீங்கள் கவர் பண்ணால் அந்த மாதிரி 2-3 பம்ப் இருந்தாலே போதும். அடுத்ததுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா வேக்யூம் கிளீனர், பேட்டரி ஆப்ரேட் வேக்யூம் கிளீனர். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டேங்க்கை க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா கீழே இருக்க தனியில் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த பம்பு யூஸ் பண்ணி இது ஸ்டிக்கு மாதிரி தான் இருக்கும், அதை தனியில் டிப் பண்ணிவிட்டு ஏர் வாட்டர் செக் பண்ணி எடுத்துடலாம், அழுக்கலாம். ஈஸியாக வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பம்ப்பு வீட்டில் இருக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பவர் ஹெட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த பவர் ஹெட்ஸ் தான், இது இங்கே கீழே காட்டுங்களேன். சரி, இந்த டாப் ஃபீல்டுக்கு வர பவர் ஹெட்ஸ் தான் அதெல்லாம்.
இந்த பம்பு வந்து சப்போஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு அந்த பாயினா அது தனியாக ஸ்பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பேர் கிடைக்கும் உங்களுக்கு பவர் ஹெட்ஸு, அதை வாங்கிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் பவர் ஹெட்ஸு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இன்டர்னல் ஃபில்டர்ஸ். இன்டர்னல் ஃபில்டர்ஸ் ஏன் போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன டேங்க்கு இந்த மாதிரி சைஸ் டேங்க்ஸில் உங்களால் ஃபில்ட்ரேஷன் போட முடியாது, டாப் ஃபில்டர் போட முடியாதப்போ இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி சைஸில், ஏன்னா அது இன்பில்டாக ஸ்பாஞ்ச் வந்துடும், அதுவே வாட்டர் அந்த ஸ்பாத்திரியமாக ஸ்டக் பண்ணி க்ளீன் பண்ணி மேலே இருக்க பைப்பில் அவுட்லெட் பண்ணிடும். ஓகேவா? இன்டர்னல் ஃபில்டர்ஸ் வந்து சின்ன மாதிரி டேங்க், உங்களால் டாப் ஃபில்டர் போட முடியாத மாதிரி டேங்க், இந்த மாதிரி இன்டர்னல் ஃபில்டர் செட் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தா தெரியும் அதுலேயே என்ன சைஸ் இருக்குது, நீர் வரையும் இது ஒரு சைஸு, அதுக்கு அடுத்து ஒரு மேலே இருக்க சைஸு, அந்த ஸ்பான்ஸ் ஃபில்டர்லேயே வித்து செராமிக் ரிங்ஸோடு சேர்த்து ஒரு செராமிக் ரிங்ஸ் காப்பர் அதுவும் போட்டு சேர்கிற மாதிரியே ஒரு ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. அது ஒரு மாடல். அது இப்போ பார்த்துல டாப் ஃபில்டரில் யூஸ் பண்ணுற அந்த பவர் ஹெட், அது பவர் ஹெட் மட்டும் பார்த்தோம், அந்த பவர் ஹெட்லேயே வித் ஸ்டிக் இதோட வரது தான் இது ஒரு டைப்பு. வீனஸ் அக்வா பிராண்டில் இருக்கிறத பவர் ஹெட் எங்கே அதே தான், இது ஃபுல்லாமே இன்டர்னல் ஃபில்டர்ஸ் தான். அதுலேயே வித்தம் பிராண்ட்ஸ் இது ஒரு டைப்பு, அதுலேயே கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவான ஸ்பாஞ்ச் இது இது இருக்கிறது. இது சின்ன சைஸ், சின்ன சைஸாக இருக்குது, ரொம்ப ஒரு 1 feet டேங்க் அந்த மாதிரிலாம் இது கூட யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு இம்போர்ட்டட் பம்ப்ஸ் இருக்குது, ஏர் பம்ப்ஸு. சி ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இப்போ ஃப்ளவரான வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி பம்பை எங்களுக்கு 2 outlet பம்ப் இது, இது 2 outlet எடுத்து 2 outlet ரெண்டு ஸ்பான்ஸ் ஃபில்டர் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது இந்த மாதிரி பம்ப் எடுத்து போய்ட்டு ஃப்ளவரானுக்கு வச்சுருக்கீங்கன்னா ரெண்டு ஃப்ளவரான் ஸ்பிட்டும் வச்சுருப்பீங்க. நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு 2 feet டேங்கில் நல்ல பார்ட்டிஷன் பண்ணி 2 ஃப்ளவரான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பம்ப் வாங்கிட்டு 2 ஸ்பான்ஸ் ஃபில்டர் போட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபில்ட்ரேஷன் கொடுக்கும், ஏரேஷன் நல்லா ஃப்ளோ ஆகும். ஓகே, நம்ம டேங்க் செட்டப் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம ஃபிஷ் ஃபுட்டில் என்ன மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரி ஃபிஷஸ்க்கு என்ன மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கலாம் சொல்லி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க. நம்மகிட்ட ஃபுல்லாகவே ஹிக்காரி அண்ட் ஜெர்மனி இது டெட்ரா ஃபுட் தான் மட்டும் இருக்கும். இது எல்லாமே ஜாப்பனீஸ் பிராண்ட், ஹிக்காரின்றது ஃபுல்லாக ஜாப்பனீஸ் பிராண்டு, அண்ட் தென் டெட்ரா பைட்ஸ்னு ஒன்று இருக்குது, இது ஃபுல்லாக ஜெர்மனி மேட், மேட் இன் ஜெர்மனி. நம்ம செல் பண்ணுறது எல்லாமே நல்ல குவாலிட்டி ஃபுட் மட்டும் செல் பண்ணுறோம். எல்லாமே மெயினாக செல் பண்ணுறது எல்லாமே நல்ல குவாலிட்டி ஃபுட் மட்டும் செல் பண்ணுறோம். நீங்கள் சிஸ்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் சிஸ்லெட்ஸ்லேயே நிறைய இருக்குது. இந்த ஒன்று வந்து சிலது வந்து வெஜிடேபிள்ஸ் ஆல்கேட்டராக இருக்கும், வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஃபிஷஸ்க்கு வெஜிடபிள்ஸ் வெஜிடிக்ஸ் தரலாம். ஒவ்வொரு ஒரு சில வெஜிடபிள் மேட், ஆமாம் எல்லாமே வெஜிடிக்ஸ் இது ஹெர்பியோரஸ் சிஸ்லெட்ஸுக்கு ஹெர்பியோரஸ்க்கு. அந்த நீங்கள் ஒரு சில ஃபிஷஸ்லாம் வந்து ஷிங்கிங் பிளேட் தான் சாப்பிடும், அதாவது ஃபுல்லாக ஷிங்கிங் ஆக மட்டும் தான் சாப்பிடும் மாதிரி. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு சிஸ்லெட்லேயே ஷிங்கிங் கோல்டு இருக்குது. அது மாதிரி பீட்டா ஃபுட்டு நல்லா எக்ஸ்பென்சிவான பீட்டா ஃபுட் ஃபுட் வேணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பீட்டா பயோகோல்டு இருக்குது. அது மாதிரி ஒரு ஒரு ஃபிஷுக்கும் ஒரு ஒரு நேச்சர் இருக்கும், அது செப்பரேட் செப்பரான ஃபுட் இருக்கும் எல்லாத்துக்குமே. இந்த பிளக்கோஸ்க்குலாம் ஒரு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஆல்கேஃபர்னு ஒரு ஃபுட் இருக்கு, ஆல்கேஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் இருக்குது பிளக்கோஸ்க்கு. அது வேஃபர்ஸ்னு இருக்கும், ஆமாம் அந்த மாதிரி சின்ன வேஃபர்மாக இருக்கும். ஆமாம், ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு மற்ற ஃபுட்டோட எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஏகேரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சிஸ்லெட் ஃபுட் பார்த்திங்கன்னா 170 ருபீஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகும், 100 கிராம் 170 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகும் சிஸ்லெட் ஃபுட்டு. 1000 ருபீஸ் 2000 ருபீஸ்லேருந்து வரைக்கும் இருக்குது. ஆமாம், இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் 100 கிராம்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அதை விட மாட்டீங்க. அந்த அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும் ஃபிஷில், உங்களுக்கு கலர் சேஞ்சு அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஃபுல்லாக இம்போர்ட் ஃபுட்டாக இருக்கும். இம்போர்ட் டவர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது வந்து மேட் இன் சைனா, இது ஃபுல்லாக மீலாம் வந்து மேட் இன் சைனா இது. ஸோ இதுவும் நல்ல ஹை ப்ரோட்டீன், ஆமாம் இது ஃபுல்லாக ஹை ப்ரோட்டீன் தான், 57% ப்ரோட்டீன். நார்மல் ஃபுட்டு நீங்கள் இங்கே பண்ணுற ஃபுட் எதுவுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்காது, சும்மா ஃபிஷ் சாப்பிடுவோம் வயிறு நெம்பும் அவ்வளோதான். பட் எந்த அளவுக்கும் எந்த விதமான ஒரு ப்ரோட்டீன் லெவலும் கிடைக்காது, கலை எஞ்சேஞ்சும் ஆகாது. ஸோ நம்ம இந்த மாதிரி நல்ல ஃபிஷ்ஷுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற ஃபுட்டு மட்டும்தான் கொடுக்குறோம். அது எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கோட், ஃபிஷ்ஷாக புதுசாக ஒரு ஃபிஷ்ஷை ஒரு டேங்கில் விட்றீங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் கோட் அது பாடியில் அடைபட்டுருக்கும், இல்லைனா அது ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ரெக்கவர் ஆகும், யூஸ் ஆகும். ஒரு ஒரு ஃபிஷுக்கும் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் சாப்பிட் சாப்பிட்றான. நம்மள எல்லாமே மெடிசன் சார், எல்லாமே ரெமெடிஸ் தான். ஆமாம், எல்லாமே இப்போ நியூஸு உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்கே 450 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. இது இல்லை, இது வந்து உங்களுக்கு 750 வரும். பார்த்துருப்பீங்க குளத்து பார்த்தீங்கன்னா சண்டே ஃபுல்லாமே இந்த மாதிரி எல்லா கடையிலையுமே இந்த ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி வெளில தொங்கிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காம்போ ப்ரைஸாகவே கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மோனோ ஏஞ்சல் இருக்குது, இங்கே இந்த ஏஞ்சல் இருக்குது, ஏஞ்சல் ஸ்டாக்ஸ் தான் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஏஞ்சல் எல்லாமே பேக் பண்ணி வச்சிருவாங்க. எல்லாமே நார்மல் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி பேக்கெட் எடுக்கும்போது ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அண்ட் ஆல்சோ டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட் வாங்கிட்டு போயிட்டு நிறைய பேர் தப்பு என்ன பார்த்தா டைரக்டாக எடுத்து தண்ணியில் விட்டுறாங்க, அப்படி பண்ணும்போது ஃபிஷ் ஸ்ட்ரெஸ் ஆகி இறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேக்கெட் வாங்கிட்டு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டேங்க்கில் இருக்க தண்ணியில் ஃப்ளோட் பண்ண விடுங்க, ஃப்ளோட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ஆகட்டும். பிகாஸ் அந்த டேங்க்கில் இங்கே டெம்பரேச்சரும்
இந்த பேக்கெட்ல டெம்பரேச்சர் ஈக்குவல் ஆகும்போது தான் ஃபிஷ் ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் வராமல் அந்த வாட்டருக்கு எதாவது செட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஃபிஷ்ஷோட ஹெல்த்தும் மெயின்டைன் ஆகும், இந்த மாதிரி டிசீஸ் ஹெல்த் இஷ்யூலாம் வரது தடுக்கலாம்.